தேமுதிகவுக்கு குறைந்த தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என்று அதிமுக திட்டவட்டமாக கூறிவிட்டதால் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நிலவுகிறது. பாமகவை தேடி சென்று பேச்சுவார்த்தை நடத்தி 23 தொகுதிகளை ஒதுக்கிய அதிமுக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பெரிதாக அக்கறை காட்டவில்லை. இந்த சூழ்நிலையில் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி ஆகியோர் சனிக்கிழமை இரவு தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். அப்போது தங்களுக்கு குறைந்தது 20 தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்று தேமுதிக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் குறைவான தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும் என்று கூறிய அதிமுக தலைமை உறுதியாக இருந்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிமுக தேமுதிக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் நேற்று இரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தேமுதிக சார்பில் அவைத்தலைவர் இளங்கோவன், துணை செயலாளர் பார்த்தசாரதி, அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போதும் குறைந்தது 20 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று தேமுதிக விடாபிடியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்துள்ளது. எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகாத நிலையில் மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.